ரீசண்டாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்காதவங்க யாரும் இருக்க சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபார்ம் இசி, ஃபார்ம் இசி, டேக் இட் ஈஸி, ஃபார்ம் இசி. நான் உங்கள் கிரீன் அந்த குரு. வெல்கம் டு ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ் எபிசோட் நம்பர் 8. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டார்ட் அப் ஃபார்ம் இசி. தார்மல் ஷேத் அண்ட் தவல் ஷா. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஆன்லைனில் ஒரு ஃபார்மசி பில் பண்ணலாங்கிற ஐடியா இவங்களுக்கு வந்துச்சு. ஸோ 2014 ஃபார்மசி கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இப்போது நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா 6 lakh ப்ளஸ் பின்கோட்ஸ் இருக்குது, அண்ட் ஃபார்மசி 98% ஆஃப் இந்தியன் பின்கோட்ஸ்க்கு டெலிவர் பண்ணுறாங்க. பா, எனக்கும் இதை கேட்கும்போது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு, பட் இட்ஸ் த ஃபேக்ட். ஹெல்த் கேருக்கு ரிலேட்டடான எல்லாத்தையுமே நம்ம டோர் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு வரணும், இதுதான் இவங்களோட மிஷனாக இருந்துச்சு. இந்த ஆப்ஜெக்டிவை இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு தூணிலும் டிஜிட்டல், துரும்பிலும் டிஜிட்டல். இப்போது டிஜிட்டல் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலையும் அதோட வேலையை காமிச்சிட்டு தான் இருக்குது. டாக்டர்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுலேருந்து ரிப்போர்ட்ஸோட டெலிவரி, மெடிசனோட டெலிவரி வரைக்கும் இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. இந்த ஹெல்த் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரீசனாக மட்டும் இல்லாமல் இதை ரேப்பிடாக க்ரோ பண்ணுறதுக்கான ரீசனும் இந்த மாதிரி இ ஃபார்மசிஸ் தான். சரி, ஃபார்மசியோட பிஸ்னஸ் மாடல் பற்றி பார்க்கலாம். இந்தியன் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் ஃபார்மசி மெடிக்கல் ஆக்சசரிஸ் டெலிவர் பண்ணிட்டு வராங்க, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இப்போ எப்படி amazon.com வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் டெலிவர் பண்ணுறாங்களோ ஃபார்மசி மெடிசன்ஸ் டெலிவர் பண்ணுறாங்க. இப்போ கஸ்டமர்ஸ் மொபைல் ஆப் யூஸ் பண்ணலாம், ஆர் ஃபார்மசியோட வெப்சைட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுற மெடிசன்ஸை ஆர்டர் பண்ணலாம். இப்போ ஃபார்மசி கிட்ட ஒரு செட் ஆஃப் பின்கோட்ஸ் இருக்கும். கஸ்டமரோட பின்கோடை எடுத்து அவங்க சுற்றி இருக்க ஃபார்மசிஸை ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அவங்களோட டெலிவரி பர்சன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த டெலிவரி பர்சன்ஸ் அங்கே போய் கலெக்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட மெடிசன்ஸை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் பிஸ்னஸ் மாடல். அண்ட் இந்த மொபைல் ஆப் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அப் டு 20% டிஸ்கவுண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நவ் இந்தியன் கவர்மெண்ட்டோட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால ஃபார்மசி இந்த ஷெட்யூல்டு ஹெச் ட்ரக்ஸ் மட்டும் டெலிவர் பண்ணுறதில்ல. சரி, இப்போ ஃபார்மசியோட ரெவன்யூ மாடல் பற்றி பார்ப்போம். ஃபார்மசி ஃபார்மக்யூட்டிக்கல் என்டிட்டீஸோட ஸ்பான்சர்ட் ஆட்ஸை டிஸ்பிளே பண்ணுவாங்க. யார் இந்த ஃபார்மக்யூட்டிக்கல் என்டிட்டீஸ்? இப்போது ஒரு ட்ரக் எடுத்துக்கலாம், பாராசிட்டமால். இந்த பாராசிட்டமாலுக்கு ஒரே ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஆனால் இந்த பாராசிட்டமாலை மேனுஃபேக்சர் பண்ணுற செவரல் கம்பெனிஸ் இருக்காங்க. இப்போது இட் கேன் பி ரான்பாக்ஸி, சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ், வாட் எவர். இப்போ இந்த மாதிரி ஃபார்மக்யூட்டிக்கல் என்டிட்டிஸ் ஃபார்மசி கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே பண்ண நிறையா மணி பே பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ரெவன்யூ. நெக்ஸ்ட்லி அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ், அதுவுமே ஃபார்மசியோட ரெவன்யூன்னு சொல்லப்படுது. இப்போது ஃபார்மசியோட டேர்ன் ஓவர் பற்றி பார்க்கலாம். ஃபார்மசியோட ரெவன்யூ ஃபினான்ஷியல் இயர் 2020 டபுள் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும், டு ரூபீஸ் 637 crores. ஆனாலும் ஃபார்மசி இன்னுமே லாஸஸில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் லாஸஸ் பார்த்தோன்னா அரௌண்ட் 100.7 crore ரூபீஸ். ஆனால் ஃபார்மசி தரப்புலேருந்து சீக்கிரமாகவே பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபார்மசிக்கு கிடைச்ச ஃபண்டிங், ஃபார்மசி இன்றைக்கு வரைக்கும் $328.5 million ஃபண்டிங் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேட்டஸ்ட்டாக டெமாசெக்குங்கிற கம்பெனி கிட்டேருந்து $220 million ஃபண்டிங் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால் அவங்க வேல்யூவேஷன் $700 million ஆயிருக்கு. இப்போ ஃபார்மசி சாஃப்ட் பேங்க் கிட்ட ஃபண்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபண்டிங் $100 million இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இவங்களோட ஃபண்டிங்கை ஒரு டீட்டெயில் அனாலிசிஸாக பார்த்தா ஃபர்ஸ்ட் சிடிசிஏ ஃபண்டிங் March 2016 கிடச்சிருக்கு. இது அரவுண்ட் $5 million. இதை இன்வெஸ்ட் பண்ணவங்க பெசமர் வெஞ்சர் பார்ட்னர்ஸ். நெக்ஸ்ட் சீரிஸ் பி ஃபண்டிங் March 2017 அதே பெசமர் வெஞ்சர் பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இந்த ஃபண்டிங்கோட வேல்யூ $18 million. 2018 சீரிஸ் சி ஃபண்டிங் கிடச்சிருக்கு, இது $50 million. இதை இன்வெஸ்ட் பண்ணவங்க 8 Road Ventures India, F Prime Capital அண்ட் இன்னும் சில இன்வெஸ்டர்ஸ். ஈக்விட்டி ஃபண்டிங்காக July 2019 அரவுண்ட் $100 million கிடச்சிருக்கு, இது கெனடியன் பென்ஷன் ஃபண்ட் அண்ட் எல்ஜிடி கிட்டேருந்து வந்திருக்கு. ஃபைனலாக சீரீஸ் டி ஃபண்டிங் November 2019 ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெமாசெக் கிட்டேருந்து கிடச்சிருக்கு, இது $220 million. இப்போது ஃபார்மசியோட சேலஞ்சஸ் பற்றி பார்க்கலாம்.
2014 ஸ்டார்ட் ஆன ஃபார்மசி இப்போது ஆன்லைன் ஃபார்மசி செக்மெண்ட்லேயே ஒரு மேஜர் பிளேயராக இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி ஒரே நைட்டில் உருவான கம்பெனி கிடையாது. நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அண்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், சேலஞ்சஸ் ஆர் இன்எவிட்டபிள் ஃபார் எவ்ரி ஸ்டார்ட் அப். அண்ட் இ ஃபார்மசின்னு எடுத்துக்கிட்டும் போது சேலஞ்சஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ப்ரிஸ்கிரிப்ஷனே கொடுக்காமல் மெடிசன்ஸ் டிமாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் சில கஸ்டமர்ஸ்க்கு மெடிசனோட பேர் தெரிஞ்சிருக்கு, ஸோ தி ஸ்டார்டட் ஆஸ்கிங் ஃபார் ட்ரக்ஸ். ஆனால் இந்த மாதிரி சப்ளை பண்ண முடியாது, ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் வெரி மச் நெசசரி. இப்போ சில கஸ்டமர்ஸ்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு, ஆனால் இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷனை அப்லோட் பண்ணுறதுனால வேறு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 2014 ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அப்போவே வந்து லொக்கேஷன் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ண போகிறோம் டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ 2014 இந்த மாதிரி லொக்கேஷன் யூஸ் பண்ணி டெலிவர் பண்ணுறது வாஸ் அ வெரி டஃப் டாஸ்க் பேக் தென். ஆனால் 2014 வந்த சேலஞ்சஸ் எல்லாமே எப்படியோ இவென்ச்சுவலி தி ஓவர் கேம் இட் அண்ட் நவு தே ஆர் அ மேஜர் பிளேயர் இன் த ஆன்லைன் ஃபார்மசி செக்மெண்ட்டில். சரி, இப்போ ஃபார்மசியோட கஸ்டமர் ஆக்விசேஷன் பற்றி பார்க்குறோம். இப்போ கஸ்டமர் ஆக்விசேஷன் எடுத்துட்டோம்னா அது ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம். பேசிக்கலி அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது, கஸ்டமர் அண்ட் த கம்பெனி. இப்போது அதுக்கு முக்கியமான ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, ட்ரஸ்ட் அண்ட் ஃபேத். இப்போது இந்த கஸ்டமர் ஆக்விசேஷன் எடுத்துட்டால் அது ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி கம்பெனி என்ன தராங்க அண்ட் அதனால் என்ன பெனிஃபிட் யூஸருக்கு கிடைக்குது. இப்போது இது நிறையா கம்பெனிஸ்க்கு ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக்காக இருந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபார்மசிக்கு நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் தாண்டி தான் கஸ்டமர்ஸ் அவங்க அக்வயர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் இப்போ கஸ்டமர் அக்விசிஷன்லாம் தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த கஸ்டமர் ரீட்டெயின் பண்ணுறது. இதுக்கு பேர் யூசர் ரிட்டென்ஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஓவர் த இயர்ஸ் பார்த்தோம்னா ஒரு சாலிட் யூசர் ரிட்டென்ஷன் ஃபார்மசிக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இதிலிருந்தே தெரியுது அவங்க கஸ்டமர்ஸை எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக வச்சுருக்காங்கன்னு. இப்போது ஃபார்மசியோட காம்படிட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார்மசியோட டாப் காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தா, ரேஞ்சர் ஹெல்த், மயாரா மெடிசின்ஸ், ஹெலோ ஹார்ட் அண்ட் ப்ரௌன் பாக்கெட். இப்போது இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்மசி ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு எம்பையர் க்ரியேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபார்மசி இந்த மாதிரி கம்பெனிஸ் விட ரொம்பவே முன்னாடி தான் இருக்காங்க. இப்போ ரேஞ்சர் ஹெல்த் பார்த்தோம்னா அதுவும் ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ண 2014 தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸில் இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து ஃபியூர் எம்ப்ளாயீஸ் தான் இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபண்டிங் 2014 வாஸ் அபவுட் $10 million. பட் பார்த்தோம்னா ஃபார்மசி அவங்களோடவே இன்னுமே அஹெடாக தான் போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக ஃபார்மசியோட க்ரோத் பற்றி பார்ப்போம். ஃபார்மசி இப்போது ஒரு மேசிவ் க்ரோத்தை விட்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ரிப்போர்ட்ஸ் படி இயர் ஆன் இயர் 4x ரேட்டில் க்ரோ ஆகிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 600+ crore rupees ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிகிட்ருக்காங்க, விச் இஸ் வெரி மச் இம்ப்ரெசிவ். அண்ட் இந்த க்ரோத்துக்கான முக்கிய காரணங்கள் என்ன? தவல் ஷா அண்ட் தர்மில் சேத், ஃபார்மசியோட ஃபவுண்டர்ஸோட எக்ஸலண்ட் லீடர்ஷிப் அண்ட் சுப்பீரியர் டிசிஷன் மேக்கிங். அண்ட் சக்ஸஸ்க்கு ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது. ஃபார்மசி ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். இந்த ஒரு ஃபார்மசி ஸ்பேஸில் இவங்க ஒரு அன்னோன் கேண்டிடேட், ஆனால் இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ் பிராண்ட், ஒரு மேஜர் காம்படிட்டர், மார்க்கெட் லீடர்னு கூட சொல்லலாம். எண்டிங் வித் அ தவல் ஷா கோட், வென் வி ஸ்டார்டட் வி ரியலைஸ்ட் இஃப் எவ்ரி திங் இஸ் டெலிவரபிள் அட் ஹோம், வை நாட் மெடிசன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.